1812 ஆண்டு அக்டோபர் மாதம் 19 நாள் நெப்போலியனின் படைகள் மாஸ்கோவை விட்டு வெளியேறின. இங்கிலாந்துடன் இருந்த பகையால் பல வகையில் பாதிக்கப்பட்ட நெப்போலியன் வெளிநாடுகளுடனான இங்கிலாந்தின் வர்த்தகத்தில் தடைகள் ஏற்படுத்த முடிவு செய்தார். ஸ்பெயின் மற்றும் ரஷ்யா வழியாகவே இங்கிலாந்து தனது வர்த்தக நடவடிக்கைகளை மேற்கொண்டு வந்ததால் அந்த இரண்டு நாடுகளையும் தனது கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வர எண்ணி கான்டினென்டல் பிளாக்கேட் என்ற தனது திட்டத்தை செயல்படுத்த தொடங்கினார். அதன்படி ஸ்பெயின் நாட்டை தனது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தார். ரஷ்யாவுடனான போரோடினோ போரில் வெற்றி பெற்ற பின் நெப்போலியனின் படைகள் ரஷ்யாவின் மாஸ்கோ நகருக்குள் புகுந்தன. மாஸ்கோவில் புகுந்த பிரெஞ்சு படைகளுக்கு ஆச்சரியம் காத்திருந்தது. மாஸ்கோ நகரமே ஆள் அரவமின்றி காலியாக இருந்தது. பல நாட்கள் பயணத்திற்கு பின் மாஸ்கோ வந்தடைந்த பிரெஞ்சு படைகளுக்கு தேவையான உணவுப் பொருட்கள் கூட அங்கு கிடைக்கவில்லை. நெப்போலியனின் படைகள் மாஸ்கோவுக்குள் புகுந்த சில மணி நேரத்திலேயே அங்கு பெரும் தீ பரவியது. பிரெஞ்சு படைகள் தங்குவதற்கு கூட இடம் இருக்கக்கூடாது என்பதற்காக மாஸ்கோவை விட்டு வெளியேறிய ரஷ்ய மக்கள் வீடுகளுக்கு தீ வைத்து இருக்கக்கூடும் என கருதப்பட்டது. செப்டம்பர் 14 தேதி மாஸ்கோவுக்குள் புகுந்த நெப்போலியனின் படைகள் உண்ண உணவின்றி தங்க இடமின்றி தவித்தன. ரஷ்யாவில் கடும் குளிர் நிலவியதால் வேறு வழியில்லாமல் அக்டோபர் மாதம் 19 நாள் ரஷ்யாவை விட்டு நெப்போலியனின் படைகள் வெளியேறின.